ஹோம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான தேங்காய் அல்வா எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அல்வா வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தேங்காய் அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து நெய் சேர்த்தோன்னே இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சோண்டு முந்திரியே இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு பாதாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து தேங்காய் அல்வாவுக்கு வந்து முழுசாக போடாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நெய்யில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து பொரிஞ்சோடனே வந்து நம்ம இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்லேயே வந்து தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்துட்டே இருக்கும், கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பால் எல்லாமே வற்றி ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து கரைய கரைய வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து ஆகும். இந்தா இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தண்ணியாக மாறுது. நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து திக்காகி வரும், நல்லா வந்து அந்த அல்வா பழத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம வந்து நெய்யில் வந்து முந்திரியும் பாதாமே வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி நல்லா திக்காக வந்து வந்தோடனே இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் அல்வா ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் அல்வா வந்து நம்ம ரொம்பவும் வந்து ஈஸியாக பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பாலே பண்ணியிருக்கனால ரொம்பவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரின்சஸ் டவுன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் தொன்மணியின் சுவை உலகம் எங்கே பரவட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.